வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 9 6 9 4 4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக சர்ம ஆரோக்கியத்தை பற்றி பல முறை பேசியிருக்கீங்க. ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது, ஸ்கின்ல ஒரு ரேஷ் வந்திருக்கு, அலர்ஜி வந்திருக்குன்னா உடனே எல்லாருமே நினைக்கக்கூடியது ஒரு வெளிப்பூச்சி, ஒரு சப்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம அப்ளை பண்ணனாலே போதும் ஈஸியாக அது குணமாயிடும் சொல்றது. இன்டர்னலான ஃபேக்டர் என்ன இருக்குன்றது பல பேர் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, அதை பற்றி இன்னைக்கு பேசலாமே. ஓகே. ஸோ இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன். இப்போது நமக்கு பேசிக்கலாக வந்துட்டு அலர்ஜிக்கான ரியாக்ஷன்ஸ் நம்மளோட பாடியில் வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஒரு சில சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த அலர்ஜன்ஸ், அதாவது நமக்கு அலர்ஜி ஆகிற விஷயங்கள் நம்ம உடம்புல வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் தாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஒரு மூன்று வகையில் நம்மளோட பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்கிறதுனால, அலர்ஜிக்கான அந்த விஷயங்கள் வந்து நம்ம சுவாசிக்கிறதுனாலையும், அலர்ஜிக்கான விஷயங்கள் நம்ம சாப்பிட்றதுனாலையும், அலர்ஜிக்கான ஒரு விஷயத்தை நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுனால, அதாவது தொடர்றது மூலயமா நமக்கு இந்த மூணு வகையில் வந்து நமக்கு அலர்ஜிக் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த மூன்று வகையில் எந்த வகையில் நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆனாலுமே நமக்கு அந்த அலர்ஜிக்கான விஷயங்கள் பேசிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தோள்களில் வந்து ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதாவது ரெட்டிஷ் ஸ்பாட்னஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அரிப்புகள், எந்த இடத்துலலாம் வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே அரிப்புகள் இருக்கும். பொதுவாகவே தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் ஸ்பாட்ஸோட அரிப்புகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவாசிக்கக்கூடிய பிரச்சனைகள், மூச்சுகள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக விட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ப்ரீத் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரெஷர், நம்மளோட பிளட் ப்ரெஷரும் வந்து லோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுங்கிறது நமக்கு ஒரு 3 to 6 months வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் கூட, ஒரு சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகும்பொழுது நம்மளோட உயிரிழப்பு ஏற்படுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சிவியரான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. என்னாகும் அப்படின்னா நம்மளோட கேபிலரிஸில் வந்து வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயங்கள் நடக்கும். நம்மளோட டிஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து கேபிலரிஸ் மூலயமா பிளட் சப்ளையும் ஆக்சிஜன் சப்ளையும் கொண்டு போகிற தன்மை வந்து குறையமாகும்போது நமக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. குறிப்பாக நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அல்வியோலை, அதுதான் வந்து பேசிக்காக ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்மள பாடிக்கு எல்லாமே சப்ளை பண்ணோம். அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது உடனே சுவாசிக்கிறது வந்து சிரமம் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு வந்து பாடி ஃபுல்லாக வந்து ப்ளூயிஷ் கலராக மாற ஆரம்பித்து உயிரிழப்பு ஏற்படுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிவியர் கண்டிஷனில் கொண்டு போய் விடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பேசிக்காக நம்மளோட சுவாசிக்கிறதுக்கு மூலயமா வரக்கூடிய டிசீசஸ் நிறைய, அதில் குறிப்பாக வந்து ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அலர்ஜிக்கான விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம். பூக்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்தத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுது அலர்ஜிக் ரியாக்ஷனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு நுரையீரல் பாதிப்படைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி நமக்கு வாய் வழியாக எடுக்கக்கூடிய அலர்ஜிக் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க ஒழுக்கங்கள் ஒரு முக்கிய காரணம். பொதுவாகவே வந்து அலர்ஜியான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எந்த வகையான உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் அலர்ஜிக் ரியாக்ஷனாக மாற ஆரம்பிக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு, நிறைய வந்து கலர் பவுடரு, இந்த மாதிரி விஷயங்கள், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கும்பொழுதும் எந்த வகையான உணவுகள் எடுத்தாலும் அலர்ஜி ஆகுது. ஸோ அப்போ அலர்ஜியான உணவுப் பொருட்கள் நம்ம உள்ளுக்கு விழுங்கும் பொழுதும் நம்ம பாடியில் அலர்ஜிக் ரியாக்ஷனாக மாறும். அதுக்கடுத்து அலர்ஜிக்கான விஷயங்கள் நம்ம தொடர்றது மூலயமா கான்டாக்டால், ஒரு சிலர் வந்து கெமிக்கலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும், இல்லை நிறைய பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ், இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து அலர்ஜி இருக்குது, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது கான்டாக்ட்னால வரக்கூடிய டெர்மடைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கூட நமக்கு உடனே அது தோல் நோயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நம்மளோட தோள்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 அடுக்குகளாக 5 லேயர்ஸாக வந்து அடுக்கப்பட்டிருக்கும். அதில் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமோட ஒர்க் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி அது ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பேசிக்காக ஒரு 2 to 3 days வரைக்கும் அது இம்யூன் பவர்னால் போராடிட்டு இருக்கும். அதுக்கப்புறமும் அது ஃபெயிலியர் ஆகும்பொழுது தான் நமக்கு அது ஸ்கின் டிசீஸாக மாற ஆரம்பிக்குது.
என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து இந்த அலர்ஜன்ஸோட ஃபைட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஒரு 90% வந்து நம்ம பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே நம்ம பாடியில் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கனும் அதுதான். ஸோ அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்டெம் செல்ஸில் அந்த ஸ்கின் லேயரில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்லையுமே நமக்கு வந்து பிளட் சப்ளையும் ஆக்சிஜன் சப்ளையும் ஜென்ரலாக போயிட்டே இருக்கும். ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றத்தினால நமக்கு வந்து தோல்கள் வந்து தடிமனாகவும் நீர்கள் கோத்திருக்கக்கூடிய தன்மைகளும் அதேமாரி கிருமிகளோட அஃபெக்ட் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும் பொழுது அந்த ஸ்கின்ல வந்து டோட்டலாக சேஞ்சஸ் மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே நமக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும் பொழுது தோள்களையும் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி தோள்களில் பாதிப்பு இருக்கும் பொழுது நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நுரையீரல் வந்து நம்ம உடலுக்கு எல்லா வகையான ரத்த பிளட் சப்ளையும் குறிப்பாக ஆக்சிஜன் சப்ளையும் நமக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ லங்ஸ்குள்ளே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆகும் பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உடனே வந்துட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்படும் நம்ம, ஏன்னா ஸ்கின்னும் வந்து சுவாசிக்கும் நுரையீரும் சுவாசிக்கும். ஸோ அதனால தான் இந்த தோலில் இருக்கக்கூடிய நம்மளோட அந்த துவாரங்கள் எல்லாமே வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஒரு சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ இல்லை பவுடரோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த அந்த துவாரங்கள் வந்து பிளாக் ஆகிறதுனால ஸ்கின் வந்து சுவாசிக்க செய்யாது. அதே மாதிரி நமக்கு ஜென்ரலாக இப்போ நான் விடேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குளியல் சோப்பாக இருந்தாலும் சரி டிட்டர்ஜென்ட்ஸு இல்லை நிறைய வந்து இப்போ ஃப்ளோர் கிளீனர் இதெல்லாம் நம்ம காண்டாக்ட் படும்பொழுதும் நமக்கு அலர்ஜி ஆகும். ஸோ அப்போ அதை எடுத்த உடனே தோல் வியாதி நம்ம நினைக்காம ஃபஸ்ட்டு பேசிக்காக அலர்ஜிக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் டிசீஸாக என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி அலர்ஜிக்கான விஷயங்கள் நம்ம காண்டாக்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு பேசிக்காக இந்த நுரையீரல் பிரச்சனையும் நமக்கு தோல் வியாதிகளும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். இது ரெண்டுத்துக்குமே பேசிக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அதோட ரியாக்ஷன் தான் நமக்கு அந்த ரேஷஸாக ஃபார்ம் ஆகிறது. ஸோ இப்போ பாடியில் ஒரு ரேஷஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது தோல் வியாதிகள் மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நுரையீரலில் என்ன பாதிப்பு இருந்தாலும் நமக்கு தோள்களையும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேசிக்காக வந்து எல்லா விதமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் லங் ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கலாம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி லெவல் எப்போ வந்து ட்ராப் ஆகுதோ லோ ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்கும். அதனால தான் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இம்யூனிட்டி பவர் நமக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த டிசீஸும் வர ஆரம்பிக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சோப்னாலையும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணினாலையும் சாதாரண நம்ம குளிக்கிற தண்ணியில் கூட நமக்கு அலர்ஜிக் ஆகும். நிறைய பேர் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம், இப்போ வேறு வீடு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ அதில் தண்ணி அவங்க குளிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோள்கள் எல்லாமே பிளாக்கிஷ் கலராக மாற ஆரம்பிச்சுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை பேசிக்காக இதை பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தோலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறணும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் அடுத்து தோள்களின் வழியாகவும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அப்போது ஒரு சில டிசீஸ்க்கு நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது பிளட் பியூரிஃபை பண்ணுறோம். இம்ப்யூரான பிளட் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் கியூர் ஆகாது. ஸோ நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணும் பொழுதும் சைட் பை சைட் வந்து ஸ்கின்னோட இம்யூனிட்டி லெவல் நம்ம டெவலப் பண்ணும்பொழுதும் கண்டிப்பாக இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னும் பல விஷயங்கள் இந்த ஸ்கின் அலர்ஜி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர். குட் மார்னிங் மேம். பேர் நிஷா மேம். எங்கிருந்து கூப்பிடுறீங்க நிஷா? திருச்சூர்ல இருந்து கூப்பிடுறாங்க மேம். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட சிஸ்டருக்காக மேம். அவங்களோட வயசுமா? அவங்களோட வயசு 20. ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், என்னோட சிஸ்டர் வந்து இந்த மாதிரி தோட்டத்துல வந்து விளையாண்டு இருக்கிறப்ப ஒரு பூச்சி கடிச்சு அவங்களோட கையும் காலும் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அவங்க வந்து ஃபேரா தான் இருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி பூச்சி கடிச்சு ஒரு 1-2 weeks வந்து அவங்க ஃபுல்லா அவனோட ஒரிஜினல் கலரே வந்து டோட்டலா மாறிடுச்சு, ரொம்ப டார்க்கிஷ் கலர் ஆயிட்டாங்க. ஓகேம்மா.
ஓகே. ஸோ இப்போ கலர் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத விட நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நமக்கு அலர்ஜிக்கான விஷயங்கள், இப்போ நிறைய பேருக்கு வந்து சீ ஃபுட்ஸில் நண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து கை கால்கள் உதடுகள் கண்ணோட புருவம் இமைகள் இது எல்லாமே வீங்கி தடிமன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும்பொழுது நமக்கு அந்த விஷத்தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட விஷத்தன்மை குறைய குறைய நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அனைத்து வீக்கங்களும் அந்த தடிமன் ஆகிறது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பிளட் பியூரிஃபைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசிஸு பிளேட்லெட்ஸு டபிள்யூபிசி கவுண்ட் இது எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இது மாதிரி பூச்சிக்கடையினால இல்லை நம்ம அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள் எடுக்கும்பொழுது அதோட அப்சார்ப்ஷன் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகிறதுனால பிளட் வந்து டாக்ஸின்ஸாக மாற ஆரம்பிக்குது. அதனால தான் தோல்களையும் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுற மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி எடுக்கும்பொழுதே வந்து கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வெளிப்பிரயோகமாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு க்ரீம்களோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இப்போ எந்த ஒரு பூச்சி கடியாக இருந்தாலும் இம்மிடியட்டாக நம்ம உடனே வந்து அந்த மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லாங் டர்மாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து பாடிக்குள்ளேயே வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து லங் ப்ராப்ளமும் ஹார்ட்டில் பிரச்சனை வரத்துக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே இந்த பூச்சிக்கடி அப்படிங்கிறத நம்ம கேஷுவலாக விடக்கூடாது. என்ன வகையான அது டாக்ஸின்ஸ் என்ன வகையான பூச்சி அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போது பேசிக்காக நமக்கு எந்த வகையான பூச்சிகள் கடிச்சிருந்தாலும் உடனே வந்துட்டு ஒரு வெத்தலை 4 மிளகு வச்சு நல்லா கடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த மிளகில் வந்துட்டு நச்சுக்களை வந்து உடலில் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அது உடனே நம்ம சாப்பிடணும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 கல்லுப்பூவும் நாக்குக்கு கீழே வந்து நம்ம அடக்கி வச்சுக்கணும். வச்சுக்கும் போதும் நச்சுத்தன்மைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சின்ன வெங்காயமும் நம்ம நல்ல வாயிலேயே மென்று விழுங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 3 முறைகளும் ஃபாலோ பண்ணும்போது பிளட் வந்து பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கின் டோன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, ஈவனாக சேஞ்ச் ஆயிருக்கா இல்லை அங்கங்கே மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கியூர் கிடைக்கும். மேம் அப்புறம் நீங்கள் ஹெர்பல் மூலிகை குளியல் பொடி சொன்னீங்களே, அதோட யூசேஜ் என்னங்க மேம்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நார்மலாக வச்சுக்கோ. இப்போ நம்ம சன்ஸ்கிரீனில் இப்போது நம்ம வந்து வெளியில் போகும்போது நம்மளோட பாடி வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். நம்ம எக்ஸசிவாக ஹீட் வந்து நம்மளோட ஸ்கின்ல படும்பொழுது நம்மளோட ஸ்கின் டோன் இயற்கையான நமக்கு இருக்கிற அந்த கலரை விட ரொம்ப டார்க்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வரத்துக்கும் கலருக்கு வரத்துக்கும் இந்த குளியல் பொடி போட்டு உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மூலிகை குளியல் பொடியை நம்ம கொண்டு குளித்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தோல்களில் வந்து நமக்கு எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம தோலில் வந்து துவாரங்கள் இருக்கும், அது ஓப்பனில் இருந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை, ஏன்னா ஸ்கின்னு வந்து நல்லா ப்ரீத் பண்ணும், நமக்கு நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது இல்லை சோப்பே யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்துக்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான தோல்களும் நமக்கு யூஸ் பண்ண தெரிய ஆரம்பிக்கும். நிறைய தோல் வியாதிகள் இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்கின் கலர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் உதயா, பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். ஓகே உதயா, இப்ப யாருக்காக சர்க்கு எடுத்துருக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? என் வயசு வந்து 29. ஓகே, டாக்டர் லைன்ல தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். எனக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஒரு 18 வயசுல இருக்கு மேடம். நான் 12th முடிச்சதுல இருந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஆனா இப்ப எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. சரிங்க. மூக்கு அடிச்சுக்கும், வாயால் தான் மூச்சு விட முடியும். சரி, அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் அலர்ஜிக்காக கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டேன் டாக்டர்கிட்ட. சரிங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இந்த கம்பளி பூச்சி எல்லாம் ஒருத்தனா தடிப்பு தடிப்பா ரெட்டிஷா அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. அது மறையுங்களா, அப்புறம் திரும்ப வர ஆரம்பிக்குமா, இல்ல எப்பவுமே இருக்குமா?
அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே அரிக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நான் எங்கெங்க அந்த சதையில என்ன அழுத்தம் கொடுத்தனா அந்த இடம் அப்படியே பெருசா பட்டையா ரெட்டிஷா வந்துடும். ஒரு 10 நிமிஷம் சென்று அதே தானா மறைஞ்சிரும் மேடம். சரி ஓகே சார். சோ இது வந்து அதே மாதிரி நான்வெஜ் இந்த முட்டை அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டா உடனே உடம்பு அரிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் ஒரு அந்த லிவோசிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் போடுவோம் மேடம். அது போட்டு ஒரு ஒரு 2-3 நேரத்துல சரியாயிடும். ஆனா அந்த ஒரு 3-4 நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காது. மறுபடியும் அந்த மாதிரி என்ன ஃபுட் எடுத்து முட்டை அந்த மறுபடியும் மீன் அந்த மாதிரி என்ன சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அந்த அதே மாதிரி சிம்டம்ஸ் வரும் மேடம். ஓகே சார். சோ இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்துல காணாக்கடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க அலர்ஜிக் அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கணும். அதை கரெக்டாக நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை சீ ஃபுட்ஸ் எடுக்கும்போது அக்ரவேட் ஆகும். அது நீங்க எக் எடுக்கும்போது மட்டும் சொல்றீங்க. சீ ஃபுட்ஸ் என்ன வகையான சீ ஃபுட்ஸ் எடுத்தாலுமே நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக தோலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்மா பிரச்சனை, இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த அலர்ஜிக்னால சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க அசைவு பிரியராக இருந்தாங்கன்னா சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டா 100% ரிசல்ட் கிடைக்கும், திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். நமக்கு எந்த வகையான உணவுகள், காய்கறிகள் இருந்தாலும் சரி இல்லை அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி, நமக்கு அலர்ஜிக் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு முறை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து பாடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அது பெஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா நமக்கு உடலுக்கு வந்து எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய மாத்திரையோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பெஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் அருகம்புல் கஷாயம் மட்டும் டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் அருகம்புல் கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது கூட நம்மளோட மருத்துவமனையில் குளியல் பொடியும் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு மெடிசனும் லிவருக்கு ஒரு டானிக்கும் இந்த 3ம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பாண்டிச்சேரி நம்மளோட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அங்கே டேரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், என்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணோம், இன்னும் ஃபர்தராக உங்களோட ஸ்கின் டோனை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும், அதே மாதிரி குறிப்பாக ஒரு இடத்துல அடித்தாலோ இல்லை வெயிலில் போகும்போதோ அந்த ஸ்கின்ல வந்து ரேஷஸ் ஃபார்ம் ஆகிறது, அரிப்புகள் அதிகமாகிறது, இல்லை ஒரு சிலருக்கு வந்து எரிய ஆரம்பிக்கும் உடம்பு ஃபுல்லாக, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக கன்சல்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும் ஒரு 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு நல்லா கியூர் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தேனியிலேருந்து மதீனா பானு பேசுறேன். ஓகே, இப்போ யாருக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னமா? 40. டாக்டர் லைன்ல தாமா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. மேம் குட் மார்னிங். மேம் குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வெள்ளப்படுறேன், ஒரு 3 மாசமா அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் மேம். சரிங்கம்மா. அது கம்மி பண்ணி இப்ப 4 மாசத்துக்கு இது கம்மி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க மருந்து. சரி, ஆனால் அந்த எரிச்சல் மட்டும் போகவே மாட்டேங்குது மேம். சீரியஸ் ஆகி 1 வாரம் கழிச்சு அந்த எரிச்சல் ஓவரா இருக்கு. ஓகே, உடல் சூடா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா மேம், அது எண்ணெய் தேய்ச்சி தான் குளிச்சுட்டு தான் இருக்கேன் மேம். சரி, வெந்தயம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாம் செஞ்சாலும் அந்த எரிச்சல் மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஓகே, சுகர் இருக்கா? சுகர் இல்ல மேம். சரிம்மா. சோ இப்போ எண்ணெய் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னா எண்ணெய் வந்து லைட்டா சூடு பண்ணிக்கணும். குறிப்பா நல்லெண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணோம். குறிப்பாக தலைப்பகுதியில், காதுக்கு பின் பக்கத்தில், கைகள்லையும் பாதத்துலேயும் நிறைய எண்ணெய் வந்து தளர தளர வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுமானது, இல்லை அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்கும்னா ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறமா வெந்நீரில் தலை குளிக்கணும். அன்றைக்கு பகல் முழுவதும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். பகலில் தூங்கக்கூடாது. குறிப்பாக சைவ உணவுகள் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சைவ உணவுகள் ஃபாலோ பண்ணும். இந்த முறைகள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். ரொம்ப ஹீட் அதிகமாகிறதுனால தான் வெள்ளைப்படுற விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வெள்ளைப்படுறது பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இருந்தாலும் அந்த எரிச்சல் எல்லாமே இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் உடல் சூடு. அந்த அனல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். நைட்டு தூங்கும் பொழுதும் தொப்புள்ளையும், குறிப்பாக அடிவயிறு ஃபுல்லாக,
நிறைய எண்ணெய் வச்சுட்டு விளக்கெண்ணெய் வச்சா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். கால்களில் வந்து பெருவிரல் நல்லா நனைகிற அளவுக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்துக்கோங்க. ஸோ டெய்லி இந்த முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து கற்றாழை. ஸோ கற்றாழையோட தோள்கள் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்துட்டு ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், நுங்கு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 9 முறை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா, குறிப்பாக வெயில் இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ பனிக்காலம்ன்றதுனால உடனே சளி பிடிச்சிக்கும், வெயில் இருக்கும் பொழுது ஒரு 11 மணி 12 மணி இருக்கும்போது எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கும்போது ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் தேய்க்கிற முறையும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுவும் முடியல அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் பாதாம் பிசின் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அது வந்து நைட்டு ஒரு 2-3 பீஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கூலண்ட்டு, உடலை வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த எரிச்சல் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் இதில் உங்களுக்கு கியூர் ஆகலை, ஒரு இன்ஃபெக்ஷனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 3 மாத காலம் வெள்ளைப்படுறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் பாண்டியன், நான் டெல்லியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பாண்டியன், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இந்த 1 வருஷமா உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் அரிப்பு ஏற்படுது. உங்க வயசு சார்? உள்ளங்கை உள்ளங்கால் 35. ஓகே ஃபைன், வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இந்த உள்ளங்கை உள்ளங்கால் அரிப்பு ஏற்படுது மேடம். ஓகே, தோல் உரியுதுங்களா? என்னன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மாத்திரைகள் போட்டு அந்த டிசீஸை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். சும்மா ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. சோ அப்ப பேசிக்கா நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மினிமம் நீங்க ஒரு 6 to 7 months or 8 months தொடர்ந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கியூர் ஆயிடும். வரி பண்ண வேண்டாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தாலும், இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ எது வச்சுருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு மெடிசன் நாங்கள் கொரியரில் அனுப்பலாம். இது ஃபுல்லாக 100% கியூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அலர்ஜிக்கான விஷயங்கள் நீங்கள் உணவுகளில் எடுக்கும் பொழுது ஸ்கின்ல வந்து எந்த சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக தோல் வியாதிகளும் இல்லை சளி பிரச்சனைகளும் இருந்தது அப்படின்னா சைவ உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் லைஃப் லாங் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏன்னா அலர்ஜிக்கான விஷயங்கள் எடுக்கும் பொழுது தோல் வியாதிகள் வரும். தோல் வியாதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணவுகளையும் நமக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட நமக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷனோடு நம்ம இருந்தோன்னா திரும்ப லைஃப் லாங் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் இங்கே அனுப்புங்க. நம்ம மெடிசன்ஸ் வந்து கொரியரில் அனுப்பி வைப்போம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மோகன்வள்ளி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க வயசு? அவங்க 15 வயசு. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இந்த என் பொண்ணு 15 வயசு ஆகுது, எப்போ மட்டும் தும்பிக்கிட்டே இருக்குதா? சரிங்கம்மா. தூக்கத்துல கூட தும்பிக்கிட்டே இருக்குதா? அவருக்கு தூசி பட்டாலும் குடிக்க முடியாது, கேட்டா டாக்டர் கேட்டா அலர்ஜி அப்படிங்கிறாங்க. சரி, 10 வருஷமாவே இப்படியேதான் தும்பிக்கிட்டு இருக்குதா? சரிங்கம்மா. மூஞ்ச மூடிக்கிட்டு தான் கிடப்பா, அப்படினாலும் தும்பிக்கிட்டே தான் கிடப்பா தூக்கத்துல. சரிம்மா. அப்புறம் இந்த இடது காதுக்கு முன்னாடி அப்படி கட்டியாட்டா இருக்குது.
எவ்வளவு நாளா இருக்கு? என்னன்னு தெரியல டாக்டர் சொன்னா அந்த அலர்ஜி மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அந்த போடுற நேரம் அந்த தும்மை கேக்குது. சரிமா, மறுபடி எப்பவும் தும்மிக்கிட்டேதான் இருக்குதா? சரி, ஓகே. ஆனா தனியா வடிது, மூக்குல இருந்து தனியா வடி. சரிங்கம்மா. சோ இந்த மூக்குல தலை வலிக்குங்களா, அப்புறம் இந்த கண்ணெல்லாம் வலிக்குங்களா, எழுத்து பார்த்து படிக்க முடியல ஸ்கூலுக்கு. சரிமா, இது எல்லாமே அலர்ஜிக்கான விஷயத்துக்குரிய அறிகுறிகள் தான். ஸோ இது வந்து சைனசைட்டிஸ்க்கும் நமக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் சரியாக க்யூர் பண்ணல அப்படின்னா சைனஸ் பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி கண்கள் அரிப்பு அதிகமாக இருக்குது, மூக்கில் நீர் வடிகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அலர்ஜி தான். அது வந்து குறிப்பாக வந்து டஸ்ட் அலர்ஜி. ஸோ நமக்கு சுவாசிக்கிறதுனால நமக்கு ஒரு சில அலர்ஜிஸ் வரும் நம்ம சொன்னோம். அந்த வகையில் டஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டஸ்ட்டை வந்து நமக்கு சுவாசிக்கும் பொழுது இல்லை குளிரான சில் காற்றுகள் நமக்கு சுவாசிக்கும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷனில் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வீட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம வீடு எப்பவுமே கிளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை தவிர்த்துட்டு ஈரத்துணியில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் நம்ம பெருக்கிறதத்தை விட்டுட்டு ஈரத்துணியில் நல்லா கிளீன் பண்ணணும். நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஸ்மால் ஸ்மால் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கும். அது காற்றோட மிங்கிளாக இருக்கும் பொழுது அதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் என்ன அலர்ஜிக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். குறிப்பாக வாரத்தில் 2 முறை வேது பிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறது முக்கிய காரணம். சிம்பிளான நம்மளோட இம்யூனிட்டி பவரை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு விட்டமின் சி அப்படிங்கிற சத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால் நமக்கு இப்போது சளி பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம இந்த எலுமிச்சம் பழம் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சளியாக இருக்குது, ஜூஸ் எடுத்தால் சளி பிடிக்குமா அப்படின்றது கிடையாது, அது தவறான ஒரு விஷயங்கள். விட்டமின் சி நமக்கு எடுக்கும் பொழுது இந்த சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வந்து குறையும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி வந்து நீங்கள் வெந்நீரில் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சில்லுனான தண்ணியில் வேண்டாம். சுடுதண்ணியில் எலுமிச்சம் பழம் ஜூஸ் வந்து தொடர்ந்து 3-5 நாட்கள் நீங்கள் ஒரு இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கும் நமக்கு டைம் இருக்குது. குறிப்பாக வந்து மதியம் வேளையில் இந்த சூரியன் ஒளி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த உணவுகள் எடுத்துக்கணும். மூலிகையான விஷயங்கள், இயற்கையான உணவுப் பொருட்கள் இருந்தாலும் அதற்கு நேரம் காலம் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வராமல் தடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து காலையிலையும் மாலையிலையும் குறிப்பாக இரவு நேரத்தில் பழங்கள் சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்போ உடலில் வந்து கபம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. ஸோ மதிய வேளையில் எலுமிச்சம் பழம் ஜூஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க, நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சைனஸ் வந்து குறையிறதுக்காக தான் நம்ம வேது பிடிக்க சொல்கிறோம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 4 மூலிகையும் நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு காலையில் 3 கிராம் நைட்டு 3 கிராம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர சொல்லுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அலர்ஜிக்கான விஷயங்கள்னால நமக்கு இந்த தும்பலோ இல்லை மூக்கில் நீர் வடிகிற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிவனார் வேம்பு எடுக்கும்பொழுது கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி எடுக்கும்பொழுது நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். ஸோ இந்த முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். திருநெல்வேலியிலேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேர்லேயும் அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே விஜயலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கும் கேட்கணும், அம்மாவுக்கும் கேட்கணும். ஓகே, உங்க வயசு என்னம்மா? வயசு 40. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. இது ரெண்டு மூணு மாசமா அரிப்பு இருக்கு, படல தாமரை இருக்குது, இடுப்பெல்லாம். சரிங்கம்மா. இப்ப பண்ணியா ஒன்னும் சரியா கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கு, திரும்பி வருது. சரி, ரொம்ப அரிப்பு தான் அதிகமா இருக்குது. ஓகே, படர்தாமரை பிரச்சனை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம், இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கும்பொழுது எந்த நோயா இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கணும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கணும், அந்த நோய்கள் வந்து குணமாயிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து உங்கள் உடல் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் க்யூர் ஆகலை அப்படின்னா ஒன்று நோயோட தாக்கமோ இல்லை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்.
இப்போ அந்த படர்தாமரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இருக்க இருக்க வந்து பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் சரி நிரந்தர தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம ஏன் வந்து 100% ரிசல்ட் கிடைக்குதுன்னா, பாடியில் இருக்கக்கூடிய குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வந்து நம்ம வெளியேற்றுறோம். பிளட் பியூரிஃபை பண்ணும்பொழுது டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும்பொழுது ஸ்கின்னோட டோனும் சேஞ்சஸ் கலர் வர்றது நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே பாடியை கிளென்சிங் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொடுப்போம். அதுக்கு அடுத்த மந்த் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறையான மருந்துகள் கொடுக்குறோம். அதனால தான் ஒரு 3-6 months நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது இந்த நோய்கள் வந்து திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு கருஞ்சீரகம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கருஞ்சீரகம் வந்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலை மதியம் நைட்டு மூன்று வேளையிலும் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இதிலே வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20% ரிசல்ட் கிடைக்கும். பர்மனெண்ட் ரிசல்ட் கிடைக்க நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு உஷ்ணம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கரெக்டாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அது குளிர்காலமாக இருந்தாலும் மழைக்காலம் பனிக்காலம் எல்லா காலங்களிலையும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் எவ்வளோ நேரம் எண்ணெய் ஊறணும் உடம்புல எந்த டைமில் வந்து குளிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட மருத்துவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட பாடி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியான சுற்றுச்சூழல் இருக்கும் பொழுது நம்ம தண்ணி வந்து கம்மியாக குடிப்போம், ஏன்னா தாகம் அப்படிங்கிற உணர்வே நமக்கு ஏற்படாது. அப்போ என்ன ஆகுனா தண்ணியை நம்ம கம்மியாக குடிக்கும்போது உடல் வந்து ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். குறிப்பாக ஏசி ரூம்லேயே அடாப்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கூட நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்காகவும் கழிவுகள் முறையாக வெளியேறதுக்காக 3 liters தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணும். ஸோ தண்ணி ப்ராப்பராக குளிக்கிறதோட எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு முறை சுகர் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. அது கூட வந்து அந்த எரிச்சல் வந்து நல்லா குறையிறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணத்தினாலையும் நமக்கு யூரின் போகிற இடத்துல வந்து நமக்கு எரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். திருச்சிலே நம்ம பிரான்ச் இருக்குது. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங், உங்கள் பேர் என்னம்மா? ஹலோ, சுசீலாங்க. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? லைனில் தான்மா இருக்கீங்க, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு கேட்கணும், வீட்டுக்காரர் தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. என்னோட வயசு 44ங்க. சீரியஸ் ப்ராப்ளம் பற்றி பேசுங்க. ஓகேம்மா, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு பீரியட் இரெகுலராக ஆயிடுதுங்க மேடம். ஒரு 20-15 days அந்த மாதிரி ஆயிடுது. அதான். ஓகே, தொடர்ந்து போயிட்டே இருக்குங்களா? இல்லைங்க மேடம், 4-5 days அந்த மாதிரி இருக்குங்க மேடம். இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப கேப் விட்டு மறுபடியும் வருதா? மறுபடியும் 20 days முன்னாடியே ஆயிடுது. 28 days ஃபர்ஸ்ட் ஆயிட்டு மேடம். ஒரு 6 months 15-20 days அந்த மாதிரி அதிகமாக இருக்கு. ஸோ அடி வயிற்றில் வந்து வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, வலி ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க மேடம், வெயிட்டு அந்த ஃபீலிங் இல்லை. பெயின் வந்து எனக்கு பீரியட் ஆகிற சமயத்தில் அந்த டைம்ல ரொம்ப பெயின் இருக்குங்க மேடம். சரிம்மா, ஓகே. ஸோ நமக்கு ஓகே, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உள்ள ஏதாவது எண்டோமெட்ரியம் திக்னஸ்ஸாக லோக்கலில் பார்த்தேங்க மேடம். அவங்க வந்து ஹார்மோன்ஸ் டேப்லெட் கொடுத்தாங்க, ஓவ்லாக் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் கொடுத்து தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க மேடம். ஓகேம்மா, ஸ்கேன் பண்ணிங்களா? ஸ்கேன் பண்ணலைங்க மேடம். அவங்க சும்மா யூஸ் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, ஒரு 3 months சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க மேடம். சரிம்மா. ஸோ பேசிக்காக நமக்கு ஒரு ஸ்கேன் பரிசோதனை ரொம்ப நல்லதும்மா. அப்போ தான் நமக்கு என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, ஓவரிஸில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஏதாவது இருக்கா, எதனால் இந்த மாதிரி இரெகுலராக இருக்குன்றது பேசிக் ஒரு ஸ்கேன் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ பரவாயில்ல, நீங்கள் ரீசெண்டாக எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நம்ம பார்த்துட்டு என்னன்றதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஹார்மோன் டேப்லெட் எப்பவுமே நம்ம வெளிப்பிரயோகமாக எடுக்கக்கூடாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இயற்கையான முறையில் செயல்பட்டு நார்மலான விஷயங்கள் பண்ண வைக்கணும். அதை தவிர்த்து நம்ம செயற்கையான ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ 44 இயர்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு 45 இயர்ஸ்லேயே வந்து மெனோபாஸ் ஆயிடுறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த முறைகளே உங்களுக்கும் இருக்குது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 இயர்ஸ்லேயே வந்து மெனோபாஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். குறிப்பாக மெனோபாஸ் ஆகிற ஸ்டேஜில் நிறைய பேருக்கு வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகி ஸ்டாப் ஆகலாம், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 to 5 days ப்ளீட் ஆகும், அப்புறம் ஒரு 10 to 15 days மறுபடியும் அவங்களுக்கு ரீசைக்கிள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃப்ளோ வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும். ஸோ இது எல்லாமே ஹார்மோனோட இம்பேலன்ஸ் தான். ஸோ மெனோபாஸ் ஆகிறதுல இது வந்து ஒரு காமனான, அதாவது இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுக்காக மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ குறிப்பாக ஒரு ரீசன்ட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கும் ஸ்பெஷலான ஹார்மோன் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறது ரொம்ப நல்ல விஷயங்கள். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷமினா. எங்கேருந்து கூப்பிட்றீங்க ஷமினா? கடலூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட பொண்ணு ஏஜ் வந்து 17 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. மேம், என்னோட பொண்ணு வந்து ஏஜ் 17 ஆகுது, அவங்களுக்கு வந்து மேல ஃபுல்லா வந்து கழுத்துல இருந்து கீழே இடுப்புக்கு கீழே வரைக்கும் ரவுண்ட் ரவுண்டா அப்படியே வட்ட வட்டமா கருப்பு கருப்பா ஆயிட்டு. சரி, அதுக்கு வந்து நாங்க இங்க லோக்கல்ல காமிச்சிட்டு தோல் டாக்டர் தான் காமிச்சேன், அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, கொஞ்சம் ஒரு வாரம் போடுறேன் சரியாயிடும்னாங்க, எதுவும் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க, அதே மாதிரி சாப்பிடாம இருந்தோம். சரிங்கம்மா, அது போயிடுச்சு. திரும்ப காலேஜுக்கு போயிட்டாங்க, திரும்ப அங்க இருந்து பார்த்தா ஃபுல்லா மேல ஃபுல்லா அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து முகத்துக்குலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அதுக்கு? சரிம்மா, ஸோ இது வந்து மேபி எக்ஸிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் அப்படிங்கிற தோல் வியாதியாக இருக்கலாம். ஒரு முறை நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து என்ன தோல் வியாதிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பயப்பட வேண்டாம், நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் நம்ம டெஃபினட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ கடலூரில் இருக்கீங்க, விழுப்புரம்ல நம்மளோட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு நேர் பயம் நீங்கள் அங்கே போய் காமிங்கம்மா. ஸோ இது மேற்கொண்டு திரும்பவும் வராமையும் இருக்கிற இப்போ கண்டிஷனை வந்து 1 month உங்களுக்கு நல்லா குறையிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் திரும்பவும் ஏன் வருது அப்படின்னா, பேசிக்கான நமக்கு பிளட்டை பியூரிஃபை ப்ராப்பராக பியூரிஃபை பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நம்மளோட தலைமுடி, அதுக்கடுத்து தோல். நம்மளோட பிளட்டை வந்து இம்ப்யூராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோல் வியாதிகள் வர ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு டேரெக்டாக போய் பாருங்கள். சோப் உபயோகப்படுத்துறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், குளியல் பொடி தான் உபயோகப்படுத்தணும். தோல் வறட்சி ஆகாத மாதிரி நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு போய் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். குறிப்பாக அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுதும் நீங்கள் தோல் வியாதிகள் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சைவ உணவுகள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடலுக்கு வந்து உபாதைகள் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விட்டுடலாம். நிறைய பேர் வந்து ஒரு பெரிய தியாகம் பண்ணுறவன்னு நினைக்கிறாங்க. நம்மளோட உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்க வச்சுக்கிற ஒரே விஷயம் சைவ உணவுகள் தான். ஸோ அசைவ உணவுகளை விட சைவ உணவுகளில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம மன ரீதியாகவும் அதே மாதிரி நம்ம உடலும் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான நியூட்ரிஷன்ஸும் நமக்கு சைவ உணவுகளில் தான் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஜெயந்தி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஜெயந்தி? திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பையனுங்க மேடம். அவரோட வயசு என்னம்மா? 10 வயசு. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எங்க பையன் 10 வயசு ஆகுது மேடம், டைஃபாய்டு வந்து இதோட 7 முறை 8 முறை வந்துச்சுங்களா?
சரிம்மா. அது வருஷத்துக்கு தவறாம வந்துனே இருக்குங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், நல்லா இருக்குங்க. சரிம்மா, வருஷம் போல வந்துட்டே இருக்குங்க. சரி, ஓகே. ஸோ இந்த இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு என்னன்னா, ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த கிருமிகள் வந்து நம்ம உடலை விட்டு ஃபுல்லாக வெளியேறிச்சா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளில் வந்து ஜுரம் கம்மியாகும், உடலில் இருக்கக்கூடிய எல்லா அறிகளும் குறைய ஆரம்பிச்சிட்ட உடனே நம்ம அந்த வியாதிகள் முழுசாக குணமாயிடுதுன்னு சொல்லிட்டு திரும்ப மருத்துவரை போய் பார்க்கறதில்ல, இல்லை திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுக்கிறதில்ல. பேசிக்காக வந்து இப்போ ஒரு டைஃபாய்ட் ஃபீவர் வந்திருக்கு, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்ருக்கீங்கன்னா, ஃபீவர் எதுவும் வரலை அப்படின்னா திரும்ப ரீகன்சல்டேஷன் டாக்டரை போய் மறுபடியும் பார்க்கணும். குறிப்பாக டைஃபாய்டு இருக்கிறவங்க திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு நார்மலான ஒரு ரொட்டீன் லைஃப்பை ஃபாலோ பண்ணலாம், அப்போ மெடிசன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உடலை நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அறிகுறிகள் குறைஞ்சிருச்சு, ஜுரம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த டிசீஸ் கியூர் ஆகிடுச்சு நம்ம நினைக்கிறோம். பட் உள்ளே வந்து அந்த கிருமிகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அது நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுது திரும்ப வர ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், சாரி டைஃபாய்டு இருக்கா அப்படிங்கிறத எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. எந்த விதமான இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஃபீவராக இருந்துச்சுனாலும் நிலவேம்பு கஷாயம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் கூட கொடுத்துட்டு வரலாம். ஸோ 8 ml இருந்து 10 ml காலை மதியம் நைட்டு மூணு வேளையும் நிலவேம்பு கஷாயம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ ரொட்டீனாக ஒரு பிளட் டெஸ்ட்டு, கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக்காக அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்களேன். திருவண்ணாமலையில் நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது, பையனை அழைச்சிட்டு போங்க. வெயிட் எப்படி இருக்கான், அவங்க ஹைட் கேட்ட வெயிட் இருக்காங்களா, எப்படி உணவுகள் எடுத்துக்கிறாங்க, குடலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கும் போது அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? சுதா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் குளப்பாக்கம்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒன்று வந்து எனக்காகவும், தென் வந்து ஃபியான்சியோடைய என் மாமனாருக்காகவும். ஓகே, உங்களோட வயசுமா? எனக்கு வந்து 25 ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. மேம், ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஸ்கின்ல வந்து தடிப்பு தடிப்பா வந்து கொஞ்சம் நல்லா மறந்துச்சு. அது வந்து அலர்ஜியான ஒரு டேப்லெட் வந்து ஹாஸ்பிட்டல ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எந்த சீ ஃபுட் சாப்பிட்டாலும் எனக்கு அந்த மாதிரி வரல, ஒரு மில்க் சாப்பிட்டா மட்டுமே அது வருது. நான் வந்து அது 3-4 months வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன், எனக்கு அது திருப்பி அந்த ப்ராப்ளம் வரல. சரிம்மா, பட் ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் வந்து நிறைய இருக்கு. சீப்பு வச்சு தலை வரும் போது அப்படியே பஞ்ச் பஞ்சா ஹேர் கொட்டுது. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க வந்து எங்க மாமனாருக்கு வந்து ஸ்கின்ல ஒயிட் ஒயிட் பேச்சஸா இருக்கு, உடம்பு ஃபுல்லாமே தலையில இருந்து கால் வரைக்குமே அது இருக்கு. அது வந்து கியூர் பண்ண முடியுமா, இல்ல அது ஜெனெடிக் டிசீஸா, அது ஹஸ்பண்ட்க்கு வருமா, ஸ்ப்ரெட் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு ஓகே ஓகே. சோ உங்களுக்கு தலையில டாண்ட்ரஃப் இருக்கா? என் தலையில டாண்ட்ரஃப் எதுவும் இல்ல. இல்ல, ஓகே. ஸோ இப்போ ஆனால் முடி கொட்டிகிட்டே இருக்கு. சரிம்மா, ஸோ நமக்கு டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுதும் நம்ம பாடியில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், அப்போ ஹேர்ஃபால் இருக்கும். ஒரு சாதாரண ஃபீவர் வந்தால் கூட நமக்கு முடி கொட்டும், கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது முடி கொட்டும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய வாட்டர் பேசிக்காக இதிலிருந்தும் நமக்கு முடி கொட்டும். ஸோ முடி கொட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது பேசிக்காக என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால் உங்களுக்கு ஹேர்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸு, நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸு குறிப்பாக கீரை வகைகள் அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர்ஃபால் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆயில் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணும், எக்ஸசிவாக ஆயில் அப்ளை பண்ணாலும் இல்லை ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருந்தாலும் முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஈவனாக வந்து ஆயில் அப்ளை பண்ணோம், ஹேர் வாஷும் நமக்கு வீக்லி 2x வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
அந்த ஹேர் வந்து அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஹேர் ரூட்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். எல்லாமே பேசிக்காக ஈவனாக இருந்துட்டு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கெமிக்கல் ஷாம்புனாலையும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகும், அந்த திக்னஸ் வந்து குறையும், வீக்காக ஆரம்பிக்கும், அதுலேயும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு இந்த ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கிய காரணம். நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நமக்கு ஹெர்பல் ஷாம்பூஸும் அண்டு அயன் ரிச் கேப்சூல்ஸும் இருக்குது, எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். அதை யூஸ் பண்ணும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டென்சிட்டி வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து பேபி ஹேர் ஃபார்ம் ஆகும், அது க்ரோத் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த டென்சிட்டி கையில் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மெலனின் செல்ஸ், மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து செயல் இழக்கிறதுனால தான் வெள்ளை நிறமாக மாறுது. எப்படி நமக்கு வயதாகும் பொழுது நமக்கு வந்து முடிகள் வந்து வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்குதோ, ஏன்னா அந்த எல்லாமே குறைபாடு ஆக ஆரம்பிக்கும் வயதாகும் பொழுது, அதே மாதிரி தோலில் இருக்கக்கூடிய அந்த செல்களும் மெலனின் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும் பொழுது வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ இது வந்து ஜெனட்டிக் வைஸாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். கம்பல்சரி வரணுமா அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சிலருக்கு வராமையும் இருக்குது. ஸோ பேசிக்காக வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து சூரியன் ஒளியில் குறிப்பாக இளம் வெயிலில் நிற்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ யாருமே இப்போ சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகிறது இல்லை. அப்படி எக்ஸ்போஷர் ஆனால் ரொம்ப ஹெவியான சன்லைட்டில் தான் நம்ம எக்ஸ்போஷர் ஆகும், அப்போ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். குறிப்பாக இளம் வெயிலில் இருக்கும் போது விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து அதோட செல்ஸ் எல்லாமே நார்மலாக மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வில்வ இலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். வில்வம் இலையை வந்து மந்த்லி ஒன்ஸ் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகும். அது கூட அயன் ரிச் ஃபுட்டு, இரும்பு சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது எப்படி நம்மளோட தலையில் முடி கருமை நிறமாக மாறுதோ, அதே மாதிரி தோள்கள்லையும் நமக்கு அந்த கருமை நிறம் மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 8 மந்த்ஸ்லேயோ இல்லை 1 இயர்லேயோ உங்களுக்கு ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பாக ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்ருதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஸ்ருதி? எனக்கு வந்து சைனஸ் இருக்கு டாக்டர். ஆக்சுவலா ரொம்ப சிவியரா இருக்கு. சரி, எது என்ன எந்த வேலையும் ட்ரை பண்ண, தண்ணில நின்னாலும் தும்மது, கண்ணெல்லாம் ரொம்ப அடிக்குது. ஓகே, அப்படி ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வீங்குது. சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தெரியல. எல்லா டாக்டர்கிட்டயும் போயிட்டேன். சரிங்கம்மா. எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஸ்டீம் மட்டும்தான் எடுக்க முடியும், ஆவி மட்டும் நல்லா புடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில டைம் ஆவி பிடிச்சாலும் பயங்கரமா தும்மல் வருது. ஐ கான்ட் டூ எனி திங் மேம். அதுக்கு ஏதாவது இருக்குதா, தீர்வு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பாம்மா. இப்ப ஃபீட் பண்றதுனால இப்ப எதுவும் பண்ண முடியல, அது வேற ஒரு பக்கம். சரி, ஓகே. ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா, நீங்கள் தும்பும் பொழுது பாப்பா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் தும்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நியூபார்ன் பேபின்றதுனால குழந்தைக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்னீஸ் பண்ணும்பொழுதோ இல்லை வந்து தும்பல் வரும்பொழுதோ நீங்கள் கொஞ்சம் ப்ரொட்டக்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சைனஸ் பிரச்சனையை முழுமையாக சித்த மருத்துவ முறைப்படி நீங்கள் மருந்துகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். ஆல்ரெடி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. டெய்லி வந்து இஞ்சி கஷாயம் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு தோல் நீக்கிட்டு 1-2 தட்டிக்கோங்க. ஒரு 5 மிளகு அதுவும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தேன் மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி விராலி மஞ்சளை விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய ஸ்ட்ரீமை வந்து மைல்டாக இன்ஹேல் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஃபீட் பண்ணுறதுனால பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு டானிக் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பர்மனெண்ட் கியூர் கிடைக்கும். பாலில் வந்து ஓமம் வேக வச்சு டெய்லி எடுத்துக்கோங்க, உடலில் இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாமே அது எடுக்க ஆரம்பிக்கும். ஓகே.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல மண்டேவும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டல் கிருத்திகா டெலிங் பேஃப் மீ வால்.